Sri Gurubhyo Namaha. 8th January 1994 at 2:58 p.m. Mahaperiyava attained Samadhi. அந்த சமயத்தில் மகாபெரிவாவுடைய பூர்வாசிரம தம்பி சிவன் சார் என்ன பண்ணியிருந்தார் பாப்பமா? ஜனவரி 8 திடீர்னு சிவன் சார் இங்கே வந்தார். அவரோட ரூம்குள்ளே போல எங்கள் மெயின் ஹவுஸ்குள்ளே வந்து ட்ராயிங் ரூமில் தான் உட்காண்டிருந்தார். அங்கே ஒரு பெரிய பெரியவா படம் அங்கேயும் பக்கத்தில் உட்காண்டே இருந்தார். எங்கள் ஆற்றுல தான் பிக்ஷப் பண்ணார். பண்ணிட்டு சோஃபாவில் உட்காண்டே தூங்கி போயிட்டார் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். 2:55 திடீர்னு கண்ணை முழிச்சிருந்தார். ஆயிடுத்து, நான் போயிட்டு வரேன். திடீர்னு இறஞ்சி ஒரு சத்தம். என்ன ஆயிடுத்து, ஒன்றுமே புரியல எங்களுக்கு. அப்புறம் சாரை கொண்டு போய் மெதுவாக காரில் ஏற்றி விட்டோம். அரை மணிக்குள்ளே எங்களுக்கு மடத்துலேருந்து இன்ஃபர்மேஷன் வந்துடுத்து, மாபெரியவா சமாதி ஆற சமயத்தில் சார் எங்காத்துல இருந்திருக்கார், அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ரெண்டு மாதிரி நாங்கள்லாம் தூங்குறாருன்னு நினச்சோம். அவர் வேற ஏதோ ஒரு ஹி வாஸ் இன் அனதர் வேர்ல்டு. சிவன் சார் could literally visualize the departing of the soul of Mahaperiyava to heaven. அன்பாலடியார் துயர் தீர்க்கும் கண் பார்த்த மக்கின்னருள் தாத்தா இன்னருள் தா இன்னருள் தா.